நிலவரையை செய்திருக்கின்றோம். இன்றைக்கு முல்லைத்தீவில் நடக்கின்ற அட்டூழியங்கள் அல்லது அனைத்தையும் வெளியில கொண்டதில் முக்கியமான ஒரு ஒருவர் என்றதை நான் முக்கியமானவன் என்றதை உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னென்றால் முல்லைத்தீவில் எவ்வளவு காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. இந்த காணிகள் அபகரிக்கப்பட்டதில் கூடுதலாக முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமில்லை, வவுனியா மாவட்டம் மன்னார் மாவட்டத்தில் கூட காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு எதிராக நடத்தப்படும் மோசமான செயல்பாடுகளை வெளிக்கொண்டாடுறதுக்கு அன்றைய இந்த சம்பவம் ஒரு உதாரணம். முழு தமிழர்களும் ஒழுங்காக ஒற்றுமையாக வாக்கு போடுவோமாக இருந்தால் 5 இடங்களை கூட நாங்கள் பெறலாம் என்ற கருத்தை நான். இதுக்கு உண்மையிலேயே இருக்கிறார்கள் இருந்திருந்தால் இப்படியான நிலைமை தமிழருக்கு வந்திருக்காது. இந்த நிலை மாறுறது சர்வதேசங்களாவது எங்களுக்கான ஒரு தீர்வுகளை சாரதுக்கு. வணக்கம் மின்னல் தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரும் தற்போது வன்னி மாவட்ட பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதுமான திரு டி ரவிகரன் அவர்களை நாம் முல்லைத்தீவிலிருந்து நேரடியாக இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ரவிகரன். வணக்கம். வணக்கம். முதலிலே இந்த பாராளுமன்ற தேர்தல் பரப்புரைகள் ஓரளவுக்கு சூடு பிடித்திருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, காரணத்துக்காக இந்த தேர்தலிலே குதித்திருக்கின்றீர்கள் என்பதனை பற்றி சற்று சுருக்கமாக விளக்க முடியுமா? என்ன காரணத்துக்காக எப்படி சொல்றதுன்றது ஒரு பக்கம். காரணம் என்றால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கம் உண்டு. ஏனென்றால் எங்களை மக்களுக்கான அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சென்ற முறை கூட ஒரு ஆசனமும் கிடைக்கவில்லை, அந்த நிலை போக்க வேண்டும். முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கான சேவை தாராளமாக ஏதோ இயலக்கூடிய அளவு செய்ய வேண்டும். அதே நேரம் மன்னார் வவுனியா மாவட்டங்களையும் கைவிடக்கூடாது, அவர்களுக்குமான சேவைகள் இதிலே செய்ய வேண்டும். அதாவது வன்னி மாவட்ட பாராளுமன்ற தேர்தல் ஏற்கனவே மாகாண சபையில் இருந்த அனுபவங்கள், மாகாண சபையின் ஊடாக அதிகமான குரல் எழுப்பினவன் என்ற வகையில் பல விடயங்களிலும் நிச்சயமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்று மாகாண சபை முடிந்து 5 வருடங்களுக்கு மேலாகின்ற போதும் மக்களோடு மக்களாக அனைத்து போராட்டங்களும் அல்லது எந்த விடயத்துக்காகிலும் மக்களோடு நின்றவன் என்ற நிலையில் நிச்சயமாக ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் அதனூடாக சில விடயங்களை மென்மேலும் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது கதைக்கலாம் என்ற எண்ணங்களோடு மக்களுக்கான சேவையை ஆற்ற வேண்டும் என்ற ஆவலோடு பலருடைய வேண்டுதல்களோடு, அதாவது எண்ணெய் போட்டியில் நிற்க வேண்டும் என்ற ஆதரவு கூடுதலாக இருந்தபடியாலும் நான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் வீட்டு சின்னத்தில் 3 இலக்கத்தில் போட்டியிடுகின்றேன். நீங்கள் கூறுகின்றீர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்து குறிப்பாக வன்னி மாவட்டத்திற்கு தேர்தல் தொகுதிக்கு பல தேவைகள் இருக்கின்றன, பல குறைபாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக இராணுவ ஆக்கிரமிப்பு, காணி விவகாரம், தொல்புற திணைக்களத்தினுடைய அபகரிப்பு, அவர்களுடைய அத்துமீறல்கள் மற்றும் வன இலாகா திணைக்களத்தினுடைய காணி அபகரிப்பு போன்ற பல்வேறு விடயங்களிலே நீங்கள் ஒரு முன்னணி கள போராளியாக அந்த பகுதிகளிலே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் செய்திகளூடாக பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் இதனை தவிர்த்து வேறு வகையான நீங்கள் திட்டங்களை மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என நீங்கள் சொல்லுவீங்கள், மக்களுக்கு சேவையாற்ற விரும்புகின்றேன் என்று சொல்லி, எத்தகைய சேவைகளை உங்களால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தால் தெரிவு செய்யப்பட்டால் எத்தகைய சேவைகளை உங்களால் வழங்க முடியும்?
உதாரணத்துக்கு மாகாண சபையில் இருந்தபோதே பல விடயங்களை நாங்கள் அங்கே சுட்டிக்காட்டி உலகறிய செய்திருக்கின்றோம். ஒன்று, மாகாண சபைக்கு பிற்பட்ட காலத்திலும் அந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலே நீங்கள் இப்போது சொன்ன குறிப்புகள் கூட அவ்வளவும் அந்த விடயங்களின் ஊடாகத்தான் நாங்கள் உலகறிய செய்திருக்கின்றோம். இன்றைக்கு முல்லைத்தீவில் நடக்கின்ற அட்டூழியங்கள் அல்லது அனைத்தையும் வெளியில கொண்டதில் முக்கியமான ஒருவர் என்றதை நான் முக்கியமானவன் என்றதை உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எங்களுக்கு வன்னி மட்டுமல்ல வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம் என்றது எல்லோருக்கும் தெரியும், பூர்வீக தமிழர் தாயகம். இந்த விஷயங்களை நாங்கள் இயலக்கூடிய அளவு எங்களை காப்பாற்றி கொண்டிருந்த பகுதி இன்று மௌனிக்கப்பட்ட நிலை. எங்களுடைய காணிகள் கூட அந்த நேரம் காப்பாற்றப்பட்டு இருந்த நிலை மாறி இன்று அவதரிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த காணி இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதான் நான் இந்த முறை இதிலேயே எமது நிலம் என்றது எமது உரிமை. இந்த இதுகளை நாங்கள் இயலக்கூடிய அளவு வெளிச்சத்துக்கு கொன்றவணும் என்றது என்ற நோக்கம். அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரையக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஆதரவுகள் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவுகளை பெற்று எங்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர்றதுக்கு உந்து சக்தியாக இருப்போம் என்ற எண்ணம் உண்டு. மற்றும் முல்லைத்தீவில் முல்லைத்தீவின் கதைகள் பெருசாக அங்கே மாற இல்லை என்ற ஒரு குறை மக்கள் மனதில் பல பலவாறாக இருக்கின்றது. முல்லைத்தீவை பற்றி பாராளுமன்றத்தில் பெரிய அளவில் ஒன்றும் மாற இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது ரவிகரன், நீங்கள் இப்பொழுது சொன்னீங்க உரிமை சார்ந்த பல்வேறு எங்களுடைய மக்களுடைய அடிப்படை உரிமை சம்பந்தமான விடயங்களிலே நீண்ட காலமாக தமிழர் தரப்பு வடக்கு கிழக்கிலே போராடி வருகிறது. இந்த விடயம் ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த விடயம். ஆனால் தற்பொழுது குறிப்பாக இளைஞர் சமுதாயம் இன்று வேலை வாய்ப்புகள், அவர்களுக்குரிய வாழ்வாதாரம் போன்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களையும் ஒரு சில தரப்பினர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தென்னிலங்கை அரசியலை சேர்ந்த சில கட்சிகளுக்கு இந்த இளைஞர் சமுதாயம் அல்லது ஒரு சிலர் அதற்கு விலை போகக்கூடிய ஒரு சாத்திய கூறுகளும் தென்படுகின்றன. இப்படியான மக்களுடைய பொருளாதார அன்றாட வாழ்க்கை சுமைகளை குறைப்பதற்கு அல்லது அவர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வன்னி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கான பொறுமுறை எண்ணத்தை வைத்திருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே மிக அதிக அளவு மீன் வளம் நிறைந்த விவசாயம் நிறைந்த ஒரு ஒரு பூமி வன்னி மாவட்டம், குறிப்பா முல்லைத்தீவு மாவட்டம். ஆகவே இந்த மாவட்டத்திலே பல்வேறு அபிவிருத்திகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த மக்களுடைய தேவைகள், அன்றாட தேவைகள், வாழ்வாதார தேவைகள், வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே இப்படியான செயற்பாடுகளுக்கு நீங்கள் எத்தகைய திட்டங்களை மக்கள் முன் வைக்க விரும்புகின்றீர்கள்? நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையில இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம், இந்த விரிவான விளக்கத்தை வெளியிட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை செய்து வருகின்றேன். இந்த இது வந்து என்னுடைய கொள்கையின் அடிப்படையில், அதாவது கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக இல்லாமல் கட்சியோடு சேர்ந்து என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் இதை வெளியிட்டிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்ட விடயங்கள் எல்லாம் உள்ளடங்குது. ஆனால் நாங்கள் ஏதோ உடனே வந்த உடனே முழுக்க சிங்கள ஆட்சியாளர்கள் இங்கே தூக்கித்தாரன்ற நிலைமை இல்லை என்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளை வெளியில கொன்ற வேண்டிய தேவை இருக்கு. அப்போ வெளியில இதுக்கு முதல் ஒருவரும் கொன்ற இல்லையோண்டு கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனால் கொண்டு வந்தாலும் முல்லைத்தீவு விடயத்தை பொறுத்த மட்டிலே பாராளுமன்றத்தில் உரக்க கதைத்து அல்லது புள்ளி விவரங்களோடு கதைத்து பிரச்சனைகளை கொண்டு வந்தது மிகவும் குறைவு. இருந்தாலும் கட்சியில் உள்ள சில உறுப்பினர்கள் சில விடயங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இயலக்கூடிய அளவு வாதாடி இதை சர்வதேச சமூகம் அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். மக்களுக்கான இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார அபிவிருத்திகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதில் இந்த மாற்றமும் இல்லை, அது புறத்தான் வேண்டும்.
ஆனா உண்மை என்னென்றால் முல்லைத்தீவுல எவ்வளவு காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. இந்த காணிகள் அபகரிக்கப்பட்டதுல கூடுதலாக முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமில்ல, வவுனியா மாவட்டம், மன்னார் மாவட்டத்தில் கூட காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்று வன்னி மாவட்டம் வளம் பொருந்தியது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த அபகரிக்கப்பட்ட காணிகள் மக்கள் பயன்படுத்தப்பட்ட காணிகள், மக்களால விவசாயத்துக்கோ அல்லது கடல் பகுதியில கடல் வளமோ அல்லது ஒரு கால்நடைகளை பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறதுக்கான இடங்களோ, ஒரு மேய்ச்சல் தர கூடுதல் அவங்களுக்கு தெரியும், மேய்ச்சல் தரைக்காக கூட நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டியா கிடையாது. இப்படியாக ஒரு சிங்கள ஆட்சியாளர்கள் எங்களை ஒடுக்கி கொண்டுதான் இருக்கிறோம். நேற்றைய தினம் கூட நான் மன்னர்ல நிற்கும் போது ஒரு தென்பகுதியில இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவாக வந்து இப்படியான கருத்துக்களை, மாகாண சபை எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு, உதாரணத்துக்கு நான் ஒற்று விடயத்தை சுட்டிக்காட்டணும், முல்லைத்தீவு மாவட்டம் என்பது 2919 சதுர கிலோமீட்டர் முல்லைத்தீவு மாவட்டம். நான் நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள், சிங்கள மாணவர்கள் வரைக்கும் இந்த விவரங்களை நான் சுட்டிக்காட்டினேன். இந்த சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் வைங்க, 6000 ஏக்கர் 2,22,006 ஏக்கர் நிலம் 2009 முதல் பெனாயிலாகாட்டா இருந்தது. ஆனால் இன்றைக்கு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட பிறகு 435,000 ஏக்கர் பெனாயிலாகாட்டா இருக்கு. அப்ப எவ்வளவோ காணியை நாங்களும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த காணிகள் எல்லாம் விவசாயம் செய்த மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. கொக்குழாயில இடப்பெயர்வு போய், அதாவது மீள் குடியேற்றம் வரைக்க 28-29 வருஷம். அப்ப பச்சைகள் வந்து ஒரு 6 அடிக்கு மேல வளர்ந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படியான ஒரு ஒரு விவரம் விளங்காதவர்கள் இருந்து கொண்டு எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதும், நான் நேற்று சொன்னேன், புத்த பிக்குமார் வந்து தொல்லியல் திணைக்களத்தை ஆக்கிரமிச்சு கொண்டு காணி அழைஞ்சு எடுக்கணும், புத்த விகாரிய கட்டுவினம் அல்லது புத்தர் சிலையை கொண்டு வைக்கணும், ஆனா அந்த இடத்துல பௌத்தர்கள் இல்லை. ரவி, நீங்கள் இதுக்கு எதிராக நீங்கள் பல்வேறு தடவைகளை நீதிமன்றங்களிலே வழக்குகளை போட்டிருக்கீங்கள், உங்களுக்கு எதிராகவும் வழக்குகள் இருக்கின்றன, உங்களோட கட்சி சார்பாகவும் நீங்களும் தனிப்பட்ட ரீதியில இதற்கு எதிரான இந்த அத்துமீறலுக்கு எதிராக பல்வேறு வழக்கு தாக்குதலும் செய்திருக்கின்றீர்கள். அந்த விடயங்கள் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கின்றன? இது இப்படியான வழக்குகள் இப்பொழுது தற்பொழுது தெற்க நிலை அடைந்திருக்கின்றதா? அதனுடைய முடிவுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? நீங்களே பார்த்திருப்பீர்கள், குருந்தூர் மலை விடயத்துல இந்த வழக்கு, நாங்கள் பொங்கல் செய்ய வேண்டும், எங்களுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன அல்ல அழிக்கப்படுகின்றன, தொல்லியல் திணைக்களம் என்றது சிங்கள இங்க இலங்கை நாட்டில சிங்களத்துக்காக வேலை செய்யற அமைப்பாகத்தான் இருக்கின்ற திணைக்களமாகத்தான் இருக்கின்றது என்றதை சுட்டி காட்டி நாங்கள் வழக்கு போட்டு, நான் தான் வழக்கு போட்டு எங்களுடைய சைபாடையாளங்கள் அடிக்கப்பட்டதை போலீஸில் வழக்கு போட்டு போலீஸை கூட்டிக் கொண்டு போய் காட்டி உறுதிப்படுத்தி கூட இன்று வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஆனால் அதற்காக வாதாடின சட்டத்திறனிகள் ஏராளம், என்னை ஒரு போராடிக்க உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. 23 வழக்குகள்ல 17 வழக்குகள் எங்களோட சட்டத்திறனிகளால் விடுவிக்கப்பட்டாச்சு. இப்பவும் 6 வழக்கு, அதில் 2 வழக்கு நான் போட்ட வழக்கு போலீசாருக்கு எதிராகவும் பிக்குமாருக்கு எதிராகவும் போட்ட வழக்கும் இருக்குது. 4 வழக்கு கோத்தவாய கடற்படை முகாம் சம்பந்தமான வட்டுவாயில் அமைஞ்சிருக்கிற அந்த காணி சம்பந்தமான வழக்கு, மற்றது குருந்தூர் மலபடியமான வழக்கு. இப்படியாக 4 வழக்கு நான் போட, 2-6 வழக்கு கிழக்கு. 12-ஆம் தேதி 1 வழக்கு இருக்கு. நான் என்னத்துக்கு இதை சொல்றேன் என்றால், எங்கள் மேல வழக்குக்கு மேல வழக்கு போட்டு, ஒரு நாள் சிறையிலேயும் இருந்த நாங்கள், என்ன நாங்கள் போராட்டம் போராடிக்க அவர்களுடைய சட்ட திட்டத்துக்கு அமைவாக மீறி நாங்கள் நடக்கவே இல்லை. நீங்க சொல்றது சரி, ஆனால் தொழில்பொரு திணைக்களத்துக்கு விசேட அதிகாரம் இருக்கின்றது, அவர்களுக்கான விசேட சட்ட திட்டங்கள் பிரித்து
பிரத்யூகமானவை. குறிப்பாக தொல்புற திணைக்களா அடையாளங்களை அளித்தாலும் அந்த பகுதிகளுக்கு நீங்கள் அத்துமீறினால் அங்கே உள்சென்றவர்களுக்கான பிணைகளை கூட எடுக்க முடியாது. ஆம், அதாவது வந்து தற்போது உள்ள சட்ட திட்டங்கள் அடிப்படையிலே, நீதிமன்ற சட்ட வியாக்கியானத்தின் அடிப்படையிலே, நீதிமன்றங்களுக்கின் ஊடாக தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிராக உங்களால் வெற்றி பெற முடியுமா? தொல்பொருள் திணைக்களத்தினுடைய நடவடிக்கைகள் பிழை என்பது இந்த குருந்தூர் மலை விடயத்தில நீதிபதி சரவணராஜா அவர்களால் நான் போட்ட வழக்கு நடந்து அந்த வழக்குல சுட்டிக்காட்டப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் இதை விட பெரிய ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதுக்கு பிறகு திரும்ப அவருக்கு நடந்த அழுத்தங்கள், அவர் மேலே நடத்தப்பட்ட அழுத்தங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இன்றைக்கு அவர் நாட்டிலேயே இல்லை. உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தின் பொய் முகத்தை கொண்டு வந்தது நானும் என்னோட சேர்ந்தவர்களும், யாரும் மறக்க முடியாது. நான் எனக்கு அந்த வழக்கு கொண்டே போடாமல் விட்டிருந்தால், அல்லது போலீசார் எங்களை பிடிச்சு நெடுக அடைக்கிறாங்க என்று சொல்லி விட்டிருந்தால், இன்றைக்கு இவ்வளன்ற கோர முகம் உலகுக்கு தெரிஞ்சாலும் இந்த விடயத்துல கூட இப்படி இருக்கு ஒரு நீதிபதி நாட்டை விட்டு போற அளவுக்கு நடந்திருக்கிறார்கள் என்றது தெரிஞ்சிருக்காது. அப்படி இல்லாவிட்டால் அதே நீதிபதி இப்படித்தான் சட்டம் இன்ன மாதிரித்தான் என்று சொல்லி சொல்ல இல்லையே தீர்ப்பில் என்ன சொன்னது, அவர்கள் நடந்து வர்ற முறைப்பிழை என்று தான் அதில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இப்போ போடப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்ற வழக்குக்கு நாங்கள் நெடுக போகணும் வேண்டி இல்லை, அதுக்குரிய சட்டத்தரணிகள் எங்களுக்கு மனித உரிமை ஆணைக்குழுவின் பகுதியால் இருக்கிற சட்டத்தரணிகள் மற்றது இப்படியாக தொல்பொருள் திணைக்களத்தின் முகமூடி அன்று நீதிமன்றத்தில் கிடைக்கப்பட்டது. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எங்களுக்கு எதிராக நடத்தப்படும் மோசமான செயல்பாடுகளை வெளிக்கொண்டாடுறதுக்கு அண்டை இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இப்படியாக எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய காணிகள் இப்படியே வந்து சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து குடியேற்றி தென்பகுதி மீனவர்களையும் இந்திய ரோலர் பிரச்சனையும் இருக்கு, அது ஒரு பக்கம். எல்லாரும் வந்து சட்டவிரோத இந்த முல்லைத்தீவு கடற்கரையில உதில பக்கத்தை வந்து இந்திய ரோலர் இழுத்து கொண்டு போகுது. அல்லது வெளிச்சங்கள் வெற்றாப்புளை பொங்கல், வெற்றாப்புளை கோயில் பொங்கல் விழாவில விட்ட மாதிரி வெளிச்சங்கள் கடல்ல வெளிச்சம் வெளிச்சம் பார்த்து ரவி இந்த விடயம் வந்து பல ஆண்டுகளாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதில் பல்வேறு இலங்கை இந்திய உயர் அதிகாரிகள் மட்டத்திலும் அண்மையிலும் பேசப்பட்டது. ஆனால் இந்த விடயங்கள் பல தசாப்தங்களாகவே இருக்கின்ற ஒரு விடயம், இன்று வரை நமக்கான தீர்வு கிடைக்கவில்லை. இவற்றுக்காக நீங்கள் ஒரு பாராளுமன்ற, நீங்கள் ஒரு வடமாகாண சபை உறுப்பினராக இருந்தவர் என்ற அடிப்படையில் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலும் நீங்கள் இறங்கி இருக்கின்றனர். இந்த வகையில் இவற்றை தடுப்பதற்கான மாற்று வழிகள், அதாவது நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் அதிகாரிகள் மட்டத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், நீங்கள் இதுக்கு அடுத்த கட்டமாக உங்களால் மக்களை திரட்டியோ ஒரு ஜன வழியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லையா? நிச்சயமாக போராட்டத்தை முன்னெடுத்து தான் ஒரு அளவில் நாங்கள் நில அபகரிப்பை தக்க வச்சிருக்கிறோம்ன்றதை சொல்கிறேன். போராட்டி ஒன்றுமே நடந்திருக்காது. குருந்தூர் மேல விடயமோ, வடுக்கனாறு மேல விடயமோ, அல்லது நீராவியடி விடயமோ, அல்லது வட்டுவாயல் கோத்தவாய கடற்படை முகாம் விடயம் உள்ளிட்ட விடயங்களில் நாங்கள் போராடாமல் ஒன்றும் நடந்ததில்லை. போராட்டம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மக்களை திரட்டியன்றது மக்கள் திரண்டு வார ஒரு நிலைமை குறைஞ்சிட்டு, என்னென்னா இலங்கை அரசாங்கத்தின் மோசமான செயல்பாடுகள், பொருளாதாரத்தில் நலிவடைந்து போயிருக்கின்ற மக்கள், ஒரு போராட்டத்துக்கு போனால் தங்களுடைய உழைப்பு வீணாகின்றதுன்ற நிலைமை, இப்படி பல காரணங்களால மற்றது புலனாய்வு துறையினர். நீங்கள் ரவி சொல்றீங்கள், மக்கள் இந்த போராட்ட களங்களிலே வருவது குறைந்து வருதுன்னு சொல்லி, அதற்கு கட்சிகள்
அல்லது கட்சி தலைமைகள், தமிழர் தரப்பு தலைமைகள், பொது அமைப்புகள், கட்டமைப்புகள் எல்லாம் வந்து வெறுமனே விமர்சன அரசியலை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு கருத்தும் நிலவுகின்றது. மக்களை சரியான பாதையிலே அவர்களை வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அது குறிப்பாக நீங்கள் வன்னி மாவட்டத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்திலே எல்லா கிராமங்களிலிருந்து போராடுகின்ற ஒரு போராளிகள் இருக்கின்ற நீங்கள் இந்த விடயத்திலே கட்சிகளுடைய தலைமைகள் அல்லது பொதுஜன அமைப்புகள் இந்த விடயத்திலே ஒரு 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 முக்கிய நிலைப்பாடு எடுக்காமல் மக்களை வழிநடத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது தானே? இல்ல, நீங்க சொல்றத நான் தவறு சொல்ல, முல்லைத்தீவில நான் போராடி கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமில்லை, என்னோட சேர்ந்த மக்கள், குறிப்பாக வட்டுவாகல் கோத்தவாய கடற்படை முகாம் சம்பந்தப்பட்ட போராட்டம் என்றால் அந்த பகுதி மக்கள் வருவார்கள். அப்ப கூடுதலாக அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த பகுதி மக்கள் பாரதக்கேற்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறான். மற்றாக்கள் ஏன் வரவில்லை என்றதை நீங்கள் தான் கேட்கணும். இப்ப நான் வந்து கூடுதலாக உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விடயத்திலையும் எங்களுடையவர்கள் என்று தமிழ் தரப்பை குறிப்பாக நான் குற்றஞ்சாட்டுவது மிக குறைவு. ஏனென்றால் எங்களுக்கு குற்றஞ்சாட்டி கதைக்க வேண்டிய ஆக்கள் எவ்வளவு பேர் அரசாங்கத்தில் உள்ள ஆக்கள் இருக்கு. அரசாங்க தரப்பில் நெடுக பார சிங்கள ஆட்சியாளர்கள் இனவாதிகள். நான் நேற்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சொன்னான், சிங்கள மாணவர்களுக்கு, சிங்கள மக்களை நான் குறை சொல்லவில்லை, பெரும்பான்மையான மக்கள் சிங்கள மக்களை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் சிங்கள இனவாதிகளை குறை சொல்லுகின்றேன். அப்ப அவர்கள் வந்து எங்களை ஒரு அனுசரணையாக கொண்டு போகணும் என்ற நிலை இல்லாமல் எங்கள் மீது எங்களுடைய நிலங்களை பறிக்க வேண்டும், மதங்களை அழிக்க வேண்டும், மொழி கூட தங்களோட மொழியை கொண்டு திணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடான் எங்களோட கலாச்சார பண்பாடுகளை நீக்க இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட செயல்படுகின்றவர்கள் என்பதை நீங்கள் சொல்றது. சிங்கள மக்களுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே தெளிவுபடுத்திய அரசியல் தலைமைகள் இருந்திருக்கின்றன, அது தேவையான ஒரு விடயமும் கூட. ஆனால் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள்னாலும் சரி, ஊடக வாயிலாக இருந்தாலும் சரி, எங்களை தேசியத்தை பேசுகின்ற கட்சிகளுக்குள்ளே தங்களுக்கு தங்களுக்குள்ளே மோதுகின்ற ஒரு சூழ்நிலையை காணப்படுகின்றது. இது மிகவும் ஒரு மோசமான நிலைமையை தமிழர் பகுதியில் எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இதனால் தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரதான அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக எம்பிபி கட்சி, மற்றது அங்கஜன் ராமநாதன் அல்லது இபிடிபி கட்சிகள் போன்ற கட்சிகள், அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் முன்னெடுக்காமல் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கிடையிலேயும் காழ்ப்புணர்ச்சிகளையும் அல்லது புனியப்பட்ட செய்திகளையும் பொய் பரப்புரைகளையும் செய்து கொண்டிருப்பதனால் தமிழர் தேசியத்துக்காக சொல்லப்படுகின்ற கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் வடக்கு கிழக்கிலேயே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் என்ற அடிப்படையிலேயே நீங்கள் மக்களுக்கு இதை சொல்ல விரும்புகின்றீர்கள். மக்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அல்லவா? மக்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படியான குழப்பங்களுக்கு உங்களுக்கு தெரியும், 2009 பிறகு இதற்கு காப்பாளர்களாக இருந்தவர்கள் தற்போது மௌனித்த நிலையில். அப்ப இப்ப வந்து ஆளாளா எல்லாரும் ஆளாளா தங்களோட எண்ணத்துக்கு போய்கொண்டிருக்கைக்குள்ளதான் இப்படி நீங்கள் கேட்கிற கேள்விகள் இப்படி கேட்க வேண்டி வருது. இதுக்கு நாங்கள் இப்ப வந்து அந்த நேரம் ஏன் நான் படிப்படையா சொல்றேன், தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கும் போது இப்படியான குழப்படிகள் இருந்ததோ? இருக்கையில் மௌனமாக இருந்தவர்கள் ஏன் இப்படியான குழப்படிகளுக்கு வாரார்கள்? நான் யாரிலையும் தனிப்பட்ட முறையில குற்றஞ்சாட்டவில்லை. ஆனா என்னுடைய கடமையை என்ன பொறுத்தவரை நான் என்னுடைய மாவட்டத்திலே செய்து வந்திருக்கின்றேன். இந்த வகையில வன்னி பாராளுமன்ற உறுப்பினராக நான் போட்டியிட்டு என்னால் இயலக்கூடிய அளவில் இந்த மக்களுக்கான ஒரு உரிமை போராட்டத்திலே இந்த பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற இப்படியான ஒரு நெருக்கமான காலகட்டத்திலே நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்காகத்தான் நான் போட்டியிடுகின்றேன். இப்பொழுது வடக்கு கிழக்கிலே இவன் வன்னி தேர்தல் தொகுதியில் கூட பல்வேறு சுயேட்சை குழுக்கள் வந்து இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பொது தேர்தலிலே
இதனுடைய பின்னணி என்னவா, இதுக்கு என்னுடைய பிற்புலம், இந்த அடிப்படையில் இது இவர்கள் இறக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஓ, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் என்னன்னா, இப்ப அரசாங்கமே திட்டமிட்டும் முதல் விடுதலை புலிகளை மௌனிக்க செய்து விட்டது. ஏதோ ஒரு விதத்துல அந்த நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்னன்னா, உங்களுக்கே தெரியும் பல பல வித குழப்பங்களால அது மௌனிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு இப்ப இருக்கும் நிலைமை தமிழரசு கட்சியை அல்லது வீட்டு சின்னத்தை உடைக்க வேண்டும் என்ற நிலைமை. அதுக்கு எதிராக நிச்சயமாக கொண்டு வந்து பல சுயேட்சை குழுக்களை பல கட்சிகளை அண்டு இறக்கி அந்த சுயேட்சை குழுக்களுக்குள்ள எங்களுடையவர்களையும் உள்வாங்கி பணத்தை வந்து பிசுக்கி கொண்டு ஒரு சில நான் சொல்ல விரும்பவில்லை, ஒரு சில எங்கடையாக்கள் கூட அப்படியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதால எங்களோட சிதைவுகள் எங்களை இந்த முறை பாருங்க, இந்த சிதைவால நிச்சயமாக வன்னி மாவட்டத்தில் ஒரு சிங்கள எம்பி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த முறை நிச்சயமாக இருக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இதெல்லாம் மாற்ற வேலை கூடுதலாக அரசாங்கத்தின் வேலை முறியடிக்கணும், எப்படியாவது இந்த வீட்டு சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற எண்ணமும். ஆனால் பெரிய பண முதலைகளாக இருக்கிற சிலரும் இதுக்கு உடந்தையாக இருந்துதான் பல பேர் இப்போ வந்து மஹிந்த ராஜபக்சவோட கூடி திரிஞ்சாக்கள் கூட கட்சி அல்ல சுயேட்சை அப்ப வந்து காசை கொட்டுப்படுது. எங்க வந்த இந்த காசு? விடுதலை புலிகள்ன்ற காசுன்னுதான் இங்க மக்கள் சொல்லு, மக்கள் சொல்றதான் நான் சொல்றேன். அப்ப இப்படியாக கொண்டு வந்து சிதைவுகளை ஏற்படுத்தணும் என்றால் அப்ப என்ன செய்யறது? என்ன ஆயுத போராட்டமா இப்ப நடக்குது? அப்ப என்ன செய்யறது? அரசியல் போராட்டம் தான் நடக்குது. அரசியல் போராட்டத்துல ஆளாளா தங்களுடைய எண்ணத்துக்கு போனாலும் மக்கள் மத்தியில நான் பவுனியாக ஒரு நாள் தான் போனான் பிரச்சாரத்துக்கு, இப்ப தொடர்ந்து போக வேண்டி கிடக்கு. மன்னாருக்கு ரெண்டு நாள் நேற்று முன்தினமும் சாரி நேற்றும் இன்றைக்குமா போயிட்டு வந்தனான். இப்ப இந்த நிலையில அங்க எல்லா இடத்தையும் முள்ளத்தீரையும் பாக்க இந்த வீட்டை மறக்காத சனம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கு. அதால எங்களுக்கு அந்த மக்களின் மனதில தமிழர் தமிழர் தேசியம் தமிழர் என்ற உணர்வுகளை இவை எப்படித்தான் சொன்னாலும் அழிக்க முடியாது. அது கடைசி ஏதோ ஒரு வகையில அந்த வீட்டு சின்னத்தை விடையலாதுன்ற நோக்கத்தோட மக்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் எண்ணுகின்றேன். ஆனா இங்க ஒரு முக்கியமாக பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழ் மக்கள் பெரிய அளவிலே இந்த வாக்களிக்க போவதில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் பெருவளவிலே இந்த தேர்தலிலே நாட்டம் கொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. குறிப்பாக ஏனைய சமூகங்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாக்களிப்பு விதம் சில தொகுதிகளிலே 95% வாக்களிப்பு வீதத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் பேசுகின்ற ஏனைய இனத்தவர்கள் இப்படியான ஒரு கொள்கை முடிவினை அந்த மக்கள் அவ்வளவு பரப்புரைகளை மேற்கொண்டு அவர்களுடைய செயற்பாடுகள் அங்கு இருக்கின்றன. ஆனால் தமிழர் பகுதிகளிலே 60-65-50% வாக்களிப்பு வீதம் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு பொறுப்பாளர் என்ற அடிப்படையும் எப்படியான சீர்திட்டங்களை அல்லது அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இதுல ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். சென்ற முறை ஜனாதிபதி தேர்தலின் போது 71.6% வீதமான மக்கள் வாக்களித்திருந்தது வன்னியில முல்லைத்தீவில. அப்ப நான் இது என்னத்துக்கு சொல்றேன்னு, எங்களுடைய மக்கள் பல பேர் இப்ப வெளிநாடுகளுக்கு போய்கொண்டிருக்கணும், வெளிநாடுகளுக்கு போய்கொண்டு இருக்கின்றார்கள். இறப்பு நிகழ்வுகள் முந்திய விட இப்ப கூட வேண்டுதான் சொல்ல வேணும். அப்ப ஒரு குறிப்பிட்ட மக்களின் தொகை எப்படி இருக்கு? ஆனால் கூடுதலாக நாங்கள் இப்ப விழிப்புணர்வாக எங்களை மக்களுக்கு பிரச்சார நடவடிக்கைகள்ல சொல்லிக்கொண்டார ஒரு விடயம், அந்த வாக்களிக்க வேண்டி இருக்கிறார்கள் வருத்தங்களா நோயாளர்களாக வீட்டில இருக்கிறார்கள், அவ்வளவு பேரும் வாக்களிக்க வரணும். வாரதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் அல்லது ஒவ்வொரு வேட்பாளர்களும் அப்படி செய்து கொண்டு வந்தால் தான் எங்களுடைய வாக்களிப்பு வீதம் கூடுதலாக வரும் என்றதை நாங்கள் பரப்புரைகளோ
அல்லது தனிய தனிய ஏனென்று சொன்னால் ரவி, வாக்களிப்பு தமிழ் மக்களுடைய பெருவாரியான வாக்களிப்பு வீதம் அதிகரித்தால் தமிழ் பிரதிநிதித்துவம் கூடுதலாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான். ஆகவே அந்த அதை நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் வரோம். நீங்கள் சொன்ன மாதிரி விழிப்புணர்வு சொல்லிக் கொண்டுதான் வரோம். இந்த முறை உண்மையிலேயே எங்களுக்கு இந்த வாக்களிப்பு வீதம் கூடுதலாக வரும் என்ற நம்பிக்கை உண்டு உங்களுக்கு இருக்கின்றது. அப்படியானால் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியிலே தமிழரசு கட்சி எத்தனை தொகுதி எத்தனை உறுப்பினர்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுகின்றீர்கள்? ஓ, நான் சொன்னேன் விடுதலை புலிகள் இருந்த நேரம் நான் நேற்று முன்தினம் புதுக்குடியில ஒரு கூட்டம் நடைபெற்றது, நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அப்ப நடைபெற்ற கூட்டத்துல நான் சொன்னேன், அது மிகப்படுத்தப்பட்டதுதான் என்றாலும் முழு தமிழர்களும் ஒழுங்காக ஒற்றுமையாக வாக்கு போடுவோமாக இருந்தால் 5 இடங்களை கூட நாங்கள் பெறலாம் என்ற கருத்தை நான் சொன்னேன். ஆனால் அப்படி நடக்கிறையில இப்ப நீங்களும் சுட்டி காட்டினீங்கள். இந்த முறை எனக்கு நம்பிக்கை இருக்கு, 3 இடங்களை நாங்கள் சென்ற முறை போன்ற மாதிரி தமிழரசு கட்சி வெல்லும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. 4வது இடத்துக்கு நாங்கள் முயற்சி செய்யணும் என்று நான் பரப்புரைகளில் சொல்லிக் கொண்டு வா. சரி, இப்பொழுது நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை விட்டு நாங்கள் சற்று விலகி இப்பொழுது உங்களுடைய தமிழரசு கட்சி நேற்றோ அல்லது நேற்று முன்தினம் உங்களுடைய கட்சி சார்ந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள், கொள்கை திட்டங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுல முக்கியமாக என்ன பேசப்படுகின்ற பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் என்ன? இது ஏனென்று சொன்னால் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக. நிச்சயமாக நாங்கள் இப்ப இன்றைக்கு பிறகு இப்ப நாங்களும் அந்த கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருவோம். அது ஒரு பக்கம் இருக்க, அதுல என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியுமா? இப்ப நான் இப்ப சொல்லாத என்னென்றால், நான் ரெண்டு நாளும் மறுநாள்ல நின்ற நான் முழுமையாக அதை கிரகிக்க இன்றைக்கு தான் அதுகள் பார்க்க போறேன். நிச்சயமாக நான் அது பிற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் பிழையான ஒரு நடவடிக்கை அதில் இருக்காது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் எங்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்த விடயங்களைத்தான் அதில் போட்டிருப்பினோம். அதில் மாற்றிக்கிறதுக்கு நம்ம இல்லை. அதில் குறிப்பாக இந்த அரசியல் தீர்வு விடயம் நிச்சயமாக பேச அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நான் நினைக்கின்றேன். நானும் அந்த விஞ்ஞாபனம் இன்னும் சரியாக வாசிக்கவில்லை. அதிலே சமஷ்டி கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மக்களுக்கு பூரண அதிகாரம் கொண்ட ஒரு 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 சுயாட்சி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுக்காக குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே புதிய அரசாங்கம் என்று எம்பிபி கட்சி அனுரகுமார் அதிசநாயக்காவினுடைய ஒரு தலைமை தமிழருக்கான தீர்வு ஒரு புதிய அரசியல் யாப்பு ஒன்று கொண்டு வரப்போவதாக சொல்லிக் கொண்டார். ஆனால் இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இது ஒரு தேர்தல் காலத்திலே பேசுகின்ற ஒரு பொருளாக இருக்க போகிறதா? நீங்க இப்ப இரண்டாவதா சொன்ன நடைமுறைதான். ஏனென்றால் அனுரவின் ஆட்சி கடைசி வரையும் எங்களுக்கு ஒன்றும் அனுரவின் ஆட்சி மட்டும் இல்லை, சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு ஒன்றும் தரப்போறது இல்லை. அதுவும் இந்த 13 எங்களுடைய விடுதலை புலிகள் ஏற்கனவே ஏற்காத ஒரு தீர்வு, தமிழ் தலைவர்கள் இறுதியில் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு வந்தது என்னென்றால் படிப்படியாக முன்னேறலாம் என்ற ஒரு நோக்கம். நான் இந்த விரிவாக சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்லுகின்றேன். இப்படி இருக்க இப்பவே அனுர ஆட்சி சொல்லி போட்டு வடக்கு அந்த மாகாண சபை முறைமையில 13 போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் இல்லையன்னு மற்றது யுத்த குற்றவாளிகளுக்கான என்ன சொல்ற யுத்த குற்றவாளிகளை தான் அங்கப்பட மாட்டோம். அதாவது சர்வதேச பொறுமுறைக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று சொல்லி போட்டு இப்படி இருக்கேங்க. இது கொக்குத்துடுவாயில அண்மை காலம் உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் போனான் மனித புதகுழி, அந்த புதகுழி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கொக்குத்துடுவாரே இன்னும் சில இடங்கள்ல கிடக்கலாம், அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால்
மனித புதகுழி கிண்ட கிண்ட தோண்ட தோண்ட உடல்கள் வந்து கொண்டிருக்கு தமிழாக்கன்று என்றது நிரூபணம். அப்ப அந்த புதகுழி விடயங்கள்ல கூட என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த முடிவு கூட இன்றைக்கு அதை மூடியாச்சு, அறகுறையா மூடினபடி கிடக்குது. ஆனால் அந்த முடிவு கூட பிழைக்கும் என்றும் எங்களுக்கு தெரியும். பிழையான வழியில் சரியா செய்ய போனால் சரவணராஜா போன மாதிரி அந்த அதுக்குள்ள இருக்கிற மற்றாக்களும் வெளிநாடுகளுக்கு தான் ஓடணும், அல்லது இங்கே ஏதோ ஒரு வகையில் அவர்கள் என்ன சொல்றது மறைக்கப்படலாம் அல்லது இல்லாமல் ஆக்கப்படலாம் இப்படிதான். ஆனால் இந்த பாகம் சொல்லுங்க, இவர்களுடைய ஆட்சி கடைசி வரையும் எங்களுக்கு அவர்களாவது பொய் சொல்லி சொல்லி ஏமாற்றி வந்தார்கள். இவர்கள் சொல்லேக்கே இப்ப முன்னுக்கே எங்களுக்கு 13 போதாதுண்டு நாங்கள் நிக்கிறோம், 13 போதாது தலைவர் அவர்கள் தமிழீழம் தேவை என்றுதான் பாதாடினது. அதை ரவி மன்னிக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இப்ப நேரகாலம் போதாது, நாங்கள் விரிவாக இந்த விடயம் பேசுவோம். முக்கியமாக இப்பொழுது இப்போது கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திலே வசா விழான் தூளகட்டி அந்த பாதை பலாளிக்கு போற பாதை திறப்பு திறக்கப்பட்ட விடயம் வந்து பல்வேறு சமூக ஊடகங்களிலே ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இதன் ஊடாக அனுர குமாரதீசநாயக்கா என்டிபி கட்சி தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்து விட்டார் என்ற ஒரு சூழ்நிலையை இந்த சமூக ஊடகங்கள் பரப்பி வருகின்றன. ஆனால் அந்த பாதை திறக்கப்பட்டதை ஒழிய அந்த பாதையினுடைய பிரதான அங்கு இருக்கின்ற வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய காணிகளுக்குள்ளேயோ தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவர்களுடைய விளை நிலங்களுக்குள் விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த பாதை திறப்பு கூட எங்களுடைய சாதாரண மக்களை திசை திருப்புகின்ற ஒரு தேர்தல் காலத்திலே திசை திருப்புகின்ற ஒரு சூழ்ச்சியாக இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இந்த இந்த நிலைமையில இந்த இந்த இப்படியான படம் காட்டுவதனால் இப்படியான செயற்பாடுகளை செய்வதனூடாக தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் இதனை தமிழ் மக்களை ஒரு பகடக்காரர்களாக பயன்படுத்தி வருகின்றார்கள். இப்படியான விடயங்களுக்கு எங்களுடைய தமிழ தரப்பு சில ஊடகங்களும் எங்களுடைய தரப்பினரும் இதற்கு ஒரு ஒரு அடிபணிந்து போகக்கூடிய அப்படியான நிலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்களும் செல்லுகின்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலை காணப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நீங்கள் இந்த கருத்துக்களுக்கு நீங்களே சொல்லி போட்டீங்கள். இது உண்மை, நீங்கள் சொன்ன அத்தனையும் உண்மை, அப்படியாகத்தான் நடக்கின்றது. இதுக்கு நான் ஒட்டுமொத்தத்திலே ஒன்று சொல்ல போனால், இருக்கிறவர்கள் இப்போது இல்லை, இருந்தவர்கள் இப்போது இல்லை. இப்படியாக எங்களுடையவர்கள் பாருங்கோ, ஜேவிபி இப்படி சொல்லுது இந்த தீர்வுகள் இல்லை என்று சொல்லுது. அதுக்கு பின்னால ஜேவிபிக்கு போறதுக்காக சில பேர் பரிசை காட்டி கொண்டு நிற்கணும். ஜேவிபியில நின்று போட்டி போடணும் என்றால் யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இல்லாம மாறிட்டு. அப்ப இதுக்கு உண்மையிலேயே இருக்கிறாக்கள் இருந்திருந்தால் இப்படியான நிலைமை தமிழருக்கு வந்திருக்காது. இந்த நிலை மாறுறதுக்கு சர்வதேசங்களாவது எங்களுக்கான ஒரு தீர்வுகளை தாரதுக்கு முன்வர வேண்டும். நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொண்டேன். எமக்கான அந்த தேசிய தலைமைகள் இப்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது அதற்கான வழிமுறைகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற தலைவர்களுக்கு அது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது புலம்பெய்த தமிழர்கள் மீது அந்த விடயங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் 2009 ஆண்டுக்கு பிறகு இப்ப 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதை நாங்கள் சரியான முறையிலே மக்களை வழி நடத்துகின்றோமா, அல்லது இதற்கு யார் பொறுப்பாளிகள் என்பதனை நீங்க சொல்லத்தானே வேண்டும். மக்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள், நீ இதுக்கு யார் பொறுப்பு, இதனை ஏன் எங்களுடைய தமிழ் தலைமைகள் முன்னெடுத்து செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது தானே. இல்ல, தமிழ் தலைமைகள் நான் இப்ப சொல்ல ஏற்கனவே சொன்னதுதான் இந்த படி அடையணும் என்றால், உங்களுக்கு தெரியும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் சில சில பேருடைய சில என்ன சொல்றது பிடித்தாளும் முறைமைகள் ஏதோ ஒரு வகையில இப்ப நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப விளங்குதான், இப்ப தலைவர் கூட நான் அதான் உதாரணத்துக்கு சொல்லுவேன்,
தன்னுடைய எதிரியல் அன்று பார்க்கப்பட்ட ஆட்கள் எல்லாரையும் இணைச்சு கொண்டு தான் பயணித்தவர். அரசியல்ல பயணித்தவர், தன்னுடைய எதிரிகள் அன்று ஏற்கனவே பார்க்கப்பட்டவர்கள் அல்லது தமிழரசில கூட எதிரிகள் அன்று இருந்தவர்கள். இப்படி இருக்க எல்லாரையும் அணைச்சு கொண்டு போனவர் ஒரு தீர்க்க தரிசனமான முறை. அப்படி அணைச்சு கொண்டு போய் கூட அது இன்றைக்கு எல்லாம் மௌனிக்கப்பட்டு நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அதை விடுவோம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையை கேட்கறதுக்குரிய மாதிரி இங்க இருந்து செயல்படக்கூடிய மாதிரி ஒற்றுமையாக எல்லாரும் பயணிக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல மனநிலையோட ஆக்கள் இல்லை. இதைத்தான் நான் சொல்றேன். இதற்கு என்ன, இதுக்கு என்ன முக்கிய காரணம்? அதாவது வந்து பதவிக்கான ஒரு போட்டியா அல்லது கொள்கை ரீதியான முரண்பாடா? சிலர் இருக்கின்றார்கள் ஆக்கள் இல்லையென்று நான் ஒட்டுமொத்தமா சொல்ல வரையில்லை. அந்த இருக்கிற ஆக்களோட கதையையும் திசை திருப்புற வழியில ஏதோ நல்லது செய்ய போகவும் அந்த நல்லதுக்கு மாறான கதை சொல்றதுக்கு ஆக்கள் இருக்கே ஒழிய அதை சேர்ந்து கொண்டு வழி நடத்தணும் என்ற நோக்கம் இல்லை. அப்ப இப்படியாக இருந்தால் எப்படி உருப்படும்? அப்ப சர்வதேசத்தில இருக்கிற நீங்கள் எங்களுக்கு நான் உண்மையிலேயே நெடுக முந்தி பேட்டியல சொல்றது உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். இங்க பெரிய நெருக்கடி, பெரிய நெருக்கடி. உண்மையில நான் இந்த வழக்குகள் சொன்ன வழக்குகள்ல ஒரு ரெண்டு மூன்று வழக்க அவங்க பொலிசோ பிடிச்சோ என்னவோ போட்டு விட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் பேசாம இருந்துருவோம் மடங்கி. அந்த இந்த வகையில நானும் ஏதோ விடாப்பிடியா அப்படி போராட்டங்களுக்கு போய் நின்று கொண்டிருக்கிறதால தான் இவ்வளவு வழக்குகள் வந்தது. இன்றைக்கு கொஞ்ச நாளா பிடிக்கவும் இல்லை. ரவி குறுக்கிறத மன்னிக்கும், நீங்கள் வந்து புலம்பெய்ந்த தமிழர்கள் புலம்பெய்ந்த தேசத்தில வாழ்கின்ற மக்களை நம்பி இருக்கின்றீர்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் புலம்பெய்ந்து வாழ்கின்ற பல முதலாளிகள், பல ஊடகத்துறை சார்ந்தவர்கள் தான் வந்து இன்று வடக்கு கிழக்கிலே மக்களை பிரித்தாளுகின்ற செயற்பாடுகளை ஈடுபடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர்களுடைய பின்னணி தான் இப்பொழுது பல கட்சிகளும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பல தமிழ் தேசியத்தை பேசுகின்ற கட்சிகளுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற விடயங்களிலும் எங்களது ஊடகங்களே, வெளிநாட்டில் இருந்து பண முதலாளிகளாக கொண்டு வரப்பட்ட ஊடகங்களே இதனுடைய பின்னணியிலே செயற்படதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது, ஒரு கருத்தும் நிலவுகின்றது. ஆகவே இப்படியான சூழ்நிலையிலேயும் நீங்கள் புலம்பெய்ந்த தேசத்தை நம்பி இருக்கின்றீர்கள், நாங்கள் உங்கள் நாட்டிலே இருக்கின்ற மக்களை நம்பி இருக்கின்றோம், தலைமைகளை நம்பி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படியான ஒரு 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 சூழ்நிலை நிலைப்படுகின்ற பொழுது இதற்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எல்லா தரப்பினரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகாது நீங்கள் ஒற்றுமையாக ஒரு குடையீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக நம்புகின்றோம். இப்ப ஒரு கட்டம், இப்ப உங்களுக்கே நீங்களே சொல்லி விட்டீர்கள், நான் ஏற்கனவே கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் சொன்னது. உண்மையில பண முதலைகள் என்று சொன்னான், பண முதலைகள் என்று இருக்கின்றவர்கள் சிலரால எங்களுடையவர்களாலேயே இப்படியான பிரித்தாளும் தந்திரங்கள் நடைபெறுகின்றது என்றால் விடுதலை புலிகள் இருந்தால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நடந்திருக்கும். மற்றாக்கள் என்ன நடத்துகிற முற்றுப்புள்ளி? இப்படியான ஒரு நிலைமை இதுக்குள்ள போராடி கொண்டிருக்கிறோம். விடமாட்டம். நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகாவது இவர்கள் சில பேர் ஒத்து வந்து உண்டாகி ஒரு ஒற்றுமையாக பயணிப்போம் என்று நம்புகின்றோம். ஆனால் புலம்பெயர் உறவுகளும் இதே ஒரு வழியை பேண வேண்டும் என்றால் நான் ஏன் புலம்பெயர் உறவு நீங்கள் இப்படி சொல்லிக்க கூட சொன்னான் என்றால் நாங்கள் நம்பியிருக்கிறோம் உங்களை எவ்வளவோ புத்திஜீவிகள் இருக்கின்றீர்கள். அப்போ அவ்வளோ பேரும் ஒரு ராஜதந்திர ரீதியாக ஏதோ ஒரு வகையில உங்களுள்ள நாடுகளோட அணுகக்கூடிய வல்லுநர்கள் இருக்கின்றீர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அங்கேயும் ஒரு சீரான பிழையான வழியில ஆட்கள் இருந்தாலும் சீரான வழியில நல்ல முறையில எங்கட ஈழத்துக்கான முறையில அல்லது ஒரு சமஷ்டி முறையிலான இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு புலம்பெயர் உறவுகள் நல்ல உள்ளங்களும் இங்க உள்ள நல்ல உள்ளங்களும் சேர்ந்தாவது இதை வழிநடத்த வேண்டும் என்றதுதான் நாங்கள் நம்புகின்ற ஒரு விடயம் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நிறைவாக ரவிகரன், ஒரே ஒரு விடயத்தோடு நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டம் தமிழ் மக்களுடைய அவா
ஒரு சுயநின் அடிப்படையில் ஒரு தமிழ் தேசம் வடக்கு கிழக்கிலே ஒரு சுயாட்சி அடிப்படையிலே சமஷ்டி கட்டமைப்புடன் தமிழர்கள் தங்களை ஆளக்கூடிய தங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு அரசை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமைக்காக நாம் ஜனநாயக ரீதியிலும் நாம் ஆயுத ரீதியிலும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இன்று 70 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்காக நாங்கள் போராடி வந்திருக்கின்றோம். இந்த நிலைமையிலே புதிய அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்வினை கிடைக்குமா கிடைக்காதா என்பது வேறு விடயம். அவர்கள் அப்படி ஒரு முன்முயற்சியில் ஈடுகின்ற பொழுது அதிலே உங்களுடைய கட்சி நிச்சயமாக பங்களிப்பு செய்யும் என உங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நிறைவாக இந்த கேள்வியை ரவிகரிடம் கேட்கின்றேன். குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் அமைப்பு திட்டத்தை கொண்டு வர இருப்பதாக அறிகின்றோம். இந்த விடயத்திலையும் தமிழ் தரப்பு இந்த முறையும் ஏமாற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்களுடைய கட்சி தமிழ் தரப்பு எவ்வாறான மாற்று வழியை மேற்கொள்ள போகின்ற ஒரு செயற்பாடையும் கொண்டிருக்க வேண்டும் என்று கருதுகின்றோம். இது குறித்து இந்த அரசாங்கம் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுடைய கட்சி எப்படியான ஒரு கொள்கை நிலைப்பாடை எடுக்கும் என்ன எதிர்பார்க்கின்றோம்? ஏற்கனவே எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்றது உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து இவர்கள் மாறாக நடக்கும் எந்த ஒரு விடயத்துக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு உரிய ஒரு நாங்கள் குறைந்தபட்சம் இப்போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சுயாட்சி முறையிலான வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான முறையை தவிர இவர்களிடம் நாங்கள் அதற்கு குறைவாக தந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நன்றி ரவிகரன். இதுவரை நேரமும் பொறுமையாக எமது கேள்விகளுக்கு விளக்கமாக நீங்கள் எமக்கு இந்த உரையாடலை வழங்கியதற்காக மின்னல் தொலைக்காட்சி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். அன்பான வணக்கம்.